காரணமாக அம்மாச்சேரி குளத்தில் ஆயிரம் கனஅடி தண்ணி வெளியிட்டதால் இங்கே மாதிரி வீட்டில் எல்லா பொருளும் வந்து சேதமாயிருக்கு பாருங்கள். ஃப்ரிட்ஜு, ஏசி, வார்பூலு எல்லா கம்பெனி பிராண்டடாக தான் இருக்குது. நீங்கள் தமிழக அரசை பார்த்து அதுக்கு மேற்கொண்டு எங்களுக்கு பிராண்டடாக வாங்கி தரணும்னு நாங்கள் உங்களை ஆணையிடுகிறோம். புயல் தாக்கியதில் மீஞ்சேரியில் உள்ள அம்மாச்சேரி குளத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மீஞ்சி மக்கள் தவிப்பு. நேரடிக்காக முகமது சாதிக்கிட்டு பேசலாம். உங்கள் அம்மா சேனலிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாச்சேரி குளத்தில் நின்றுட்டுருக்குறோம். நேற்று அடித்த நிவார் புயலால் ரொம்ப பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கு இந்த ஊரில். நேற்று வந்து 2 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு, இப்போ 3 சென்டிமீட்டர் ஆயிருக்கு. இதே மாதிரி போயிடுச்சிருந்துச்சுன்னா எப்படியும் 4 சென்டிமீட்டர் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். 4 சென்டிமீட்டர் ஆகிட்டால் கண்டிப்பாக இங்கே மக்கள் ரொம்ப அவதிக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற கிராமத்து மக்கள்கிட்ட நம்ம கேட்போம். வாங்க. வணக்கம் ஐயா. இந்த புயல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு? ரொம்ப எதிர்பார்க்காத முடியாத ஒரு புயலாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ கவர்மெண்ட் எங்களுக்கு எதுவும் செய்யாததுக்கு கவர்மெண்ட்டோட அழைச்சதுலேருந்து தான் நாங்கள் இந்த தண்ணிகளை இப்படி மாட்டியிருக்கோம். அதாவது நீங்கள் எந்த சேனல்லேருந்து வரீங்க? உங்கள் அம்மா. இந்த சேனல்லேருந்து எங்கள் கண்டிப்பாக ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சுன்னா நாங்கள் உங்களுக்கு ரொம்ப மனதார உங்களுக்கு நான் நன்றி நான் தெரிவிச்சுருக்கேன். இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன ஒரு நிவாரணம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு? வருஷம் ஃபுல்லாக சோறு போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பப்ஜி பேண்ட்லேருந்து எடுத்து விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு இந்த இடத்துல கரண்ட்டு வேறு இல்லை, அத்தியாவசிய கரண்ட்டு அதுவும் இல்லை, அது கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாக இருக்காங்க. பப்ஜி இல்லாமல் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஏற்பட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மத்திய அரசுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இந்த பப்ஜியை மீண்டும் கொண்டு வந்து இந்த கரண்ட்டையும் கொடுத்தாங்கன்னா 24 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டு பப்ஜி விளாட்றதுக்கு இப்போ மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். சரி, இதோட இங்கே முடிச்சுக்கிறேன்னா உங்களிடமிருந்து விடை பெறுவது முகமது சாதிக் ஃப்ரம் சேனல் கொம்மா, ஒளிப்பதிவாளர் முகமது இப்ராஹிமுடன். இங்கே பாருங்கள், தண்ணியை பாருங்கள், குதிங்கால அளவு தண்ணி வருது. இதை மாதிரி இருக்குமா மக்களால் நடக்க முடியுமா பண்ண முடியுமா? குதிங்காலும் தண்ணி வருது. நீங்கள் வந்து இது அரசாங்கம் நீங்கள் தான் வந்து உங்கள் கையில் எடுத்து அதை வந்து நீங்கள் சரி செய்யணும். இங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கேட்கல. நீங்களே பாருங்கள் தண்ணி எவ்வளோ எவ்வளோ பறக்கமாக இருக்குன்னு. வருஷத்துக்கு வந்து சோறு போடுங்க போதும் எங்களுக்கு. ஒரு ஆளுக்கு ஐஃபோன் நீங்கள் உங்களால் முடிஞ்ச 6S செவன்எஸ்ஸோ ஏன் நீங்கள் ஆசைப்பட 11S கூட பரவாயில்ல எங்களுக்கு. ஆனால் மக்கள் வந்து சந்தோஷத்தை வந்து பப்ஜி கண்டிப்பாக பப்ஜி ஓகே பாருங்கள் நேரில் இருந்து சொல்கிறாங்க எல்லாரும் பப்ஜி வேணும்ட்டு. பப்ஜி வந்து பேனை வந்து இது பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஐஃபோன் முடிஞ்சால் கொடுங்க. வேறுனா இது பசங்களுக்கு ட்ரீட் வைங்க, மனசில் கஷ்டம் போகிறதுக்கு சரக்கு இறக்கு எல்லாமே ரெடி பண்ணுங்கள். இப்போ நியூஸ் சேனல் உங்கள் அம்மா.